இருக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். எங்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நாடி சுத்தி. நாடி சுத்தி அப்படின்னா என்னென்னா, நாடியை சுத்தி பண்ணுறது. எதுக்கு பண்ணணும்? நமது மனித உடம்பின் வெப்பநிலை எவ்வளோ தெரியுங்களா? வெப்பநிலை 37 டிகிரிங்க, 37 டிகிரி சென்டிகிரேட், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். யாருடைய உடம்பில் 37 டிகிரி ஒழுங்காக இருக்குதோ அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், படுத்தா தூக்கம் வரும், மழை ஒழுங்காக போகும், கழிவெல்லாம் நீங்கும். யாருடைய உடம்பில் 37 டிகிரி இல்லையோ, அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம் வரும், கம்மியான கஷ்டம் வருங்க. அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, சில நேரத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமக்கு அன்ஈஸியாக இருக்கா, சே ஒரே வெயிலுங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படிங்கிறோம். குளிர் ஓவராக இருந்தால் நடுங்குது என்னங்க பண்ணுறதுங்கிறோம். அப்போது குளிர் வந்தாலும் உடம்பு ஒழுங்காக இல்லை, வெயில் வந்தாலும் ஒழுங்காக இல்லை, அப்போ எது ஒழுங்காக இருக்கும்? 37 டிகிரியில் இருந்தால் மட்டும்தாங்க ஒழுங்காக இருக்கும். சில பேருக்கு சூடு அதிகமாகிடுது, சில பேர்த்துக்கு சூடு கம்மியாகிடுது, ரெண்டுமே வியாதி தான். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். சில பேர்த்துக்கு நமக்கு சூடு அதிகமாச்சா கம்மியாச்சானே தெரியாது, தெரிஞ்சால் தானே. ஒருவேளை சூடு அதிகமாச்சுன்னு தெரிஞ்சால் கம்மி பண்ணலாம், கம்மியாச்சுன்னு அறிஞ்ச பண்ணலாம், நமக்கு ரெண்டுமே தெரியாதுங்க, என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நாடி சுத்திங்கிற பயிற்சியை தினமும் அரை மணி நேரம் செஞ்சிட்டோம்னா சூடாக இருந்தால் கம்மியாகும், குளிர்ச்சியாக இருந்தால் சூடு அதிகமாகுங்க. மூச்சு பயிற்சியெலாம் நிறையா இருக்குது, பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சூசன் கிரியா, வாசியோகம், அனுலோமா, விடுலோமா, இப்படி நிறைய டைப் இருக்குங்க. எல்லா டைப்பும் செஞ்சிங்கன்னா சூடு அதிகம்தாங்க ஆகும். நாடி சுத்தி செஞ்சால் மட்டும்தான் சூடு அதிகமாக இருந்தால் கம்மியாகும், கம்மியாக இருந்தால் அதிகமாகுங்க, அதாவது நார்மலாகும். அதுக்கு ஒரே ஐடியா, நாடி சுத்தி பயிற்சி. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இடது கையை சின் முத்திரால் தொடைக்கு மேலே வச்சுக்கணும். வலது கை எங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரலையும் நீளமர விரலையும் மடிக்கணும், மற்ற மூணு விரல் நீட்டிகிட்ருக்கணும். இதுதான், இதுக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேருங்க. அதாவது ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் ரெண்டையும் மடிச்சுட்டு மற்ற மூணு விரலை நீட்டி வச்சிங்கன்னா இதுக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேர். இது எதுக்குன்னா மூக்கு இடிக்காமல் இருக்கிறதுக்கு. இடது கை சின் முத்திரா தொடைக்கும் மேலே, வலது கையில் இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கணும். பாருங்கள், வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், வலது நாசியை அடைக்கிறதுக்கு கட்டை விரலை பயன்படுத்தணும். இடது நாசி அடைக்கிறதுக்கு சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். இதுக்காக தான் இந்த முத்திரை. முதுகு நேராக வச்சுக்கணும், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை பத்மாசனம் வஜ்ராசனம் எப்படினா உட்காந்துக்கலாம், முடியாதவங்க சேர்லேயே உட்காந்துக்கலாங்க. இடது கை சின் முத்திரா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு நாசி அடைச்சிடணும். அடைச்சிட்டு இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மூச்சு காற்று இழுக்கணும், ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக காற்று நிரப்பிக்கணும். நிரப்பி முடித்தோடனே அந்த இடத்த அடைச்சிடணும். அடைச்சிட்டு பாருங்கள், இந்த பக்கமாக வெளியே விடணும். இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், இப்படி செய்யும்போது உங்களுக்கு புரியாது. ஒரு பக்கம் இழுக்கணுங்க, இழுத்தா அந்த பக்கம் அடைச்சிடணும், அடுத்த பக்கத்தில் வெளியே விடணும், வெளியே விட்டால் அங்கேயே இழுக்கணும், இழுத்தா அடைக்கணும், தான் ரூல்ஸ். இப்போ பாருங்கள், இது வழியை இழுக்கணுச்சிங்களேன் பாருங்கள். இப்போ இது வழியாக, அதாவது வலது நாசி வழியாக மூச்சு காற்று இழுக்கிறேன், இழுத்து ஒன்று அதை அடைச்சிடணும், அடைச்சிட்டு இடது நாசி வழியை வெளியே விடணும், விட்டாச்சா? விட்டவுடனே அங்கேயே இழுக்கணும், அடைச்சிட்டு இந்த பக்கம் வெளியே ஒன்றுங்க. இதாங்க நாடி சுதின்னு பேர். இங்கே பாருங்கள், இது நிறையா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயமெல்லாம் இருக்குது. இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கணும். 1 லிட்டர் இழுத்தா 2 லிட்டர் விடணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா 1 லிட்டர் இழுத்தா 1 லிட்டர் தானே விட முடியும். நான் சொல்கிறது டைமிங், அதாவது 10 செகண்ட் இழுத்தா 20 செகண்ட் வெளியே விடணும். பாருங்கள், இப்போ 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டு காமிக்கிறேன், 5 செகண்ட் இழுத்துட்டு பாருங்கள், விடும்போது பாருங்கள், அதாவது இழுக்கும் நேரத்தை விட விடும் நேரம் 2 மடங்காக இருக்க வேண்டும். இதுதான் நாடி சுத்தி. ஒரு பக்கம் இழுக்கிறோம், அதை அடைக்கிறோம், இன்னொரு பக்கம் மெதுவாக வெளியே விடுறோம், அங்கேயே இழுக்கிறோம், அதை அடைக்கிறோம், இந்த பக்கம் வெளியே விடுறாங்க. பாருங்கள், இப்படி தான்.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கையை அடைப்பதற்கு பயன்படுத்தி கொள்கிறோம். ஒரு பக்கம் இழுக்கிறோம், இன்னொரு பக்கம் பிடிக்கிறோம், விட்ட இடத்துல இழுக்கிறோம், மீண்டும் அடுத்த புறம் பிடிக்கிறோம். விடும் இழுக்கும் நேரத்தை விட விடு நேரம் இரண்டு மடங்காக இருக்க வேண்டும். இதுவே நாடி சுத்தி. இதை கண்ண மூடி பொறுமையாக செஞ்சு பாருங்களேன். சில பேர் உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், லேபர்ஸ் மெய்டு, வீட்டு வேலை செய்வீங்க இல்லை கூலி வேலை செய்வீங்க, உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்குமா, இதை பண்ணுங்க நார்மலாகிருங்க கம்மியாயிரும். சில பேர் உட்காந்துறதுலேயே வேலை செய்வீங்க, உடம்புக்கு வேலையே இருக்காது, உடம்பு குழு குழுன்னு ஆயிரும். இதை செய்யுங்க, சூடு அதிகமாயிருங்க. அதனால் இந்த நாடி சுத்தி பயிற்சியை நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம், சைட் எஃபெக்டே இல்லை. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நாடி சுத்தி பயிற்சி செய்கிறீர்களோ உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குங்க. சிம்பிளான பயிற்சிங்க. அதனால் நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சியை தினமும் செய்யுங்கள். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாடி டெம்பரேச்சர் நார்மலாகிடும், பைல்ஸ் எல்லாம் குணமாயிருங்க. இவருங்க இந்த பைல்ஸு, அதாவது மூளைன்னு சொல்கிறாங்க இல்லையா பைல்ஸு, அதுக்கப்புறம் விரை வீக்கம், அதுக்கப்புறம் ஃபிட்ஸு வலிப்பு, இதுக்கு காரணமே இந்த காற்று குறைபாடு தாங்க. அப்நார்மல் டெம்பரேச்சர் இன்னவர் பாடி. அப்போது நாடி சுத்தி பயிற்சி பண்ணிங்கன்னா மூளம் சரியாயிரும், பயில் சரியாயிரும், விரை வீக்கம் சரியாயிரும், வலிப்பு அப்படிங்கிற ஃபிட்ஸு சரியாயிரும், உடம்புல காத்து சக்தி அதிகமாக இருக்குங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் நிறையா செய்யணுங்க. ஏன்னா பேசி 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 உசுரே போகுங்க சொல்கிறாங்களா இல்லையா, பேசி பேசி பிராணனே போச்சுன்னு. நாடி சுத்தி பயிற்சி செய்தால் நமக்கு நிறையாக பிராணன் கிடைக்கும், ரொம்ப நேரம் பேசலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நாடி சுதியை நமது உடம்பின் வெப்பநிலையை ஒழுங்கு செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு அருமையான பயிற்சி. ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ஏன் தெரியுமா நிறையா நோய் வருது? ஒரு ஜிம்மில் போய் வேக வேகமாக வேலை செய்வாங்க, வேக வேகமாக பயிற்சி பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. நாடி சுதி பண்ணிங்கன்னா ஜிம்முக்கு போய் ரொம்ப வேகமாக செய்யும் பொழுது ஏற்பட்ட சூடு உங்களுக்கு குறையும். உடம்பெல்லாம் அரிக்குதுன்னு சொல்கிறவங்க இதை பண்ணலாங்க. உடம்புல சூடு அப்நார்மலானால் நாடி சுதி அரை மணி நேரம் பண்ணால் நார்மலாயிரும். எனவே நாடி சுதி செய்வோம், உடல் வெப்பநிலையை ஒழுங்கு செய்வோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.